வேற லெவல் ப்ரோ. நான் எதிர்பார்க்கல உண்மையிலே இப்படி நடிச்சிருப்பாருன்னு. உண்மையிலே தரமா இருக்கு, நல்லா இருக்கு. அதோட நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஓகே, இது படம் எல்லாரும் பார்க்கலாம், இந்த சீரீஸ் எல்லாம் பார்க்கலாம். கொலையாரன் எடுத்த படத்தோட டேரக்டர் இந்த படமும் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் எவ்வளோ த்ரில்லிங் இருக்கோ அதை விட இதில் அதிகமாக த்ரில்லிங் இருக்குது. இந்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்விஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க, நம்ம பார்க்கவும் போர் அடிக்காது, நல்லா இருக்கு ப்ரோ, தரமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கணும் போல இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல் ப்ரோ, நான் எதிர்பார்க்கல உண்மையிலே எப்படி நடிச்சிருப்பாருன்னு. உண்மையை தரமாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒவ்வொரு எபிசோடுக்குமே நல்லா மாறுது ட்விஸ்ட்டே, நல்லா இருக்குது. நம்மால் பண்ணாலே தரம் தான் ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ப்ரோ. சூர்யா வந்து எல்லா படமும் அவர் நல்லா நடிக்கிறாரு. இந்த படம் அவர் நடிப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு 8 எபிசோடுமே திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லா எபிசோடுமே நல்லா த்ரில்லிங்காக பயங்கரமாக இருக்குது. நல்லா சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. அவர் இந்த போலீஸ் கிட்டக்கும் நல்லா பயங்கரமாக சூட்டாக இருக்கார். அவர் நல்லா இருக்கார். சீரீஸாக ஓடிடியில் கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அது மாதிரி சீரீஸை எங்கேயும் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நல்ல சீரீஸ் ப்ரோ. சமயம் அவங்க நடித்த படத்தில் இதுதான் ஒரு பெஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லலாம். ஆ, கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. சுழலோட கொஞ்சம் இந்த ஃபோர்ஸ் ஷேடோஸ் எல்லாம் இருந்துச்சு, அதோட நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஓகே, இது படம் எல்லாரும் பார்க்கலாம், இந்த சீரீஸ் எல்லாம் பார்க்கலாம். அது பார்த்த முறை செம்மையாக இருக்குது, த்ரில்லராக இருக்குது. அது வந்து எபிசோடு வந்து 8 எபிசோடு. அதில் வந்து ஃபுல்லாக க்ரைம் தான், க்ரைம் சீரீஸ் தான். அதில் வந்து விக்டம் வந்து கண்டுபிடிப்பாங்க யார் யாருன்ட்டு. எஸ்ஏ சூர்யா வந்து செம்மையாக நடிச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போது செம்மையாக இருக்கும், நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லை வேறு மாதிரி தான் இருக்குது, லைட்டாக வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் க்ரைம் த்ரில்லராக கொஞ்சம் ஹை லெவலில் இருக்குது. எஸ்ஏ சூர்யா ஆக்டிங்கும் நல்லா செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் கேரியர்லேயே இது நல்லா செம்ம பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்விஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க, நம்ம பார்க்கவும் போர் அடிக்காது, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக த்ரில்லாக தான் இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. நல்லா கடைசி மூலியமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக, எந்த இதுவுமே இல்லாமல் போர் அடிக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுது. நல்லா த்ரில்லாக இருக்குது படம், பாருங்கள், எல்லாம் ஜாலியாக. கொலையாரன் எடுத்த படத்தோட டேரக்டர் இந்த படமும் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் எவ்வளோ த்ரில்லிங் இருக்கோ அதை விட இதில் அதிகமாக த்ரில்லிங் இருக்குது. இந்த படம் நல்லா ரீச் ஆகும், நல்லா ஹிட் அடிக்கும். அவருக்கு என்ன, அவர் என்ன மாநாடு நல்லா பண்ணார், இதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன மற்ற கேரக்டர்ஸ்லாம் அதெல்லாம் கரெக்டான ஈக்குவலான கேரக்டரைசேஷன் தான் எல்லாமே. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்ன, இது வந்து எஸ்ஜே சூர்யாவோட பெஸ்ட் படம், பெஸ்ட் சீரீஸ்.